கைஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இடத்துக்கு போயிட்டு போகிறோம். அதுவும் மதியான டைமில் போகிறோம். செம்ம அட்வென்ச்சராக இருக்கும். போகிற இடத்தெல்லாம் ஷூட்டிங் பண்ணுறேன். நம்ம வீடியோ பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் இல்லை முடிஞ்சளவு ஹெல்ப் பண்ணுங்கள் கைஸ். ஓகேங்களா, போகலாமா அந்த இடத்துக்கு? ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிவகிரி நரசிம்மர் கோயிலுக்கு தான் வந்திருக்கணும். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட ஒர்க் பண்ணுற ஒருத்தர் நரசிம்மன் ஒரு அண்ணன் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணாங்க. நான் கூட இடம் எப்படியோ இருக்குமோ, கோயில் சாதாரணமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இங்கே இருக்க பிளேஸு, வர ரூட்ஸு எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்குது, அதில் தண்ணி எல்லாமே வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோயில் வந்து மூடிட்டு இருக்குது. ஈவினிங் 5:00 மேலே தான் ஓப்பன் பண்ணலாம், எனக்கு டைம் கிடைக்கல. பட் இருந்தாலும் வந்துட்டோம். கோயில் எண்டு வரைக்கும் மாதிரி போய் பார்த்துட்டு வருவோம், கோயில் எப்படி இருக்குது, கோயிலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, சாப்பிட்டீங்களா பெரிய சாப்பிட்டீங்களா? கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இந்த நரசிம்மர் கோயில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இல்லை? இங்கே நிறைய கடைலாம் இருக்குது. சம் விசேஷ டைமில் இது பண்ணுவாங்க போல இது. கோயில் மேலே தான் போக முடியல, எங்களுக்கு கொடுத்து வைக்கல போல இது. நல்லாயிருக்கு. இதுதான் நரசிம்மர் கோயில் வந்து என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறது. 5:00 மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு எல்லாமே இருக்குது. கோயில் உள்ளே தான் ஒன்றும் போகல, பின்னாடி பேக் சைடு. வீடியோ பார்த்துனே இருக்கீங்க. செம்ம சூப்பராக இருக்குல்ல கோயில் பார்க்குறது, பின்னாடி வியூ ஆங்கிள்லேருந்து எல்லாமே. இதுதான் பின்னாடி சைடு கோயிலுக்கு. கோயில் உள்ளே தான் போகல, அதான் ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ தூரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நரசிம்மர சாமி பார்க்கலேன்னு ஒரு மன வருத்தம் தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு அதுக்கான ஒரு டைம் இருக்கும்ல, சாமி இந்த நேரம் தான் சாத்துவாங்க, இந்த நேரம் தான் வந்து இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. சரி வாங்க, பக்கத்தில் இருக்க அருவி பீச்சுக்கு, அருவி மாதிரி ஓட மாதிரி ஓட்டு, அதுக்கு போகலாங்களா? ஓகேங்களா, வாங்க போகலாம். ஹாய் கைஸ், கிட்ட வந்துட்டோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் மூவியில் தான் பார்த்துருக்கேன், ரியல் லைஃப்லாம் பார்த்ததே இல்லை. கிட்ட வந்துட்டோம் பார்த்திங்களா, தண்ணி எப்படி வருது. கிட்ட போகிறோம், வீடியோ ஷூட் பண்ணுறோம். ஓகேங்களா, வந்துட்டோம் பார்த்திங்களா, தண்ணி எப்படி வந்துன்னு இருக்குது. கிட்ட போகலாம் கைஸ், பார்த்துங்க. எப்படி இருக்கு பாருங்க, காய்ஸ் எல்லாமே பார்த்து வாங்க. பயங்கரமா வலுக்குது. இப்ப தண்ணியில் நின்று தான் வீடியோ எடுத்து பண்ணிக்கிறேன். கீழே பார்த்தீங்களா தண்ணி எப்படி போகுது, செம்ம இல்லை, வேறு லெவலில். ரெண்டு குட்டீஸ் வேறு விளையாடி நிற்கிறாங்க தண்ணியில், கால் வேறு பயங்கரமாக வலிக்குது. நடுவில் போகலாமான்னு தெரியல. பேருண்ணா பேருண்ணா சாலினியா, நல்லாயிரா ரக்ஷினியா, எங்கேருந்து வரீங்க? பாருங்க காய்ஸ், வேற லெவல் வீடியோ. என் லைஃப்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் வீடியோனா இதான் சொல்லுவேன். கால் வேற வலுக்குது, பார்த்து வாங்க. கீழே வீணுன்னா மொபைலு எல்லாமே போயிடும். இருந்தாலும் உங்களுக்காக மட்டும்தான் ரிஸ்க் எடுத்து போகிறது. பாருங்க பக்காவாக இது,
ஐயோ கால் வேற வலிக்குது, சீரியஸா வலிக்குது கால், பண்ண முடியல. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியாக தான் என்ஜாய் பண்ணுறதுனா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க, வந்து ஒரு டைம் இந்த லொக்கேஷனை பாருங்கள். நான் எங்கே நின்றுன்னு வீடியோ எடுத்துனேன் பாருங்கள். இதில் வியூவிங்கோட அழகே வந்து பாருங்கள், கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டீங்க, நீங்களே நம்ப மாட்டீங்க. செம்ம சூப்பராக இருக்குது. லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க. உங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன். எவ்வளோ ரிஸ்க்காக இருந்தாலும் சரி, வேலூரில் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இது, கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்கள். சமஸ்துக்காக இருக்கும் ஹாப்பியான பிளேஸ் இது, சொல்கிறதுக்கு வார்த்தையில் இயற்கை அழகில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இயற்கை இந்த அளவு நம்மளுக்கு ஒரு பரிசை தந்துக்கிதுன்னா அதை நம்ம சொல்லவே முடியாது. அந்த இயற்கையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த தண்ணியோட டோனை கேட்கும்போது வேறு லெவலில் ஒரு ஃபீல், தண்ணியை கேட்கும் போது வேறு லெவலில் ஒரு ஃபீல் வருது. கண்டிப்பாக ஃபேமிலியோடு வாங்க, இங்கே ஒரு ஃபேமிலி தான் குளிச்சுன்னு இருக்காங்க. இங்கே குளிக்கிறதுக்கு கூட பார்த்திங்கன்னா இங்கே கீழே ஒரு பிளேஸ் இருக்குது, ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு தான் தண்ணி வரும், அது மூலம் தண்ணி வராது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா வந்து வீடியோ போடுங்க, வந்து ஃபேமிலியோடு குளிக்கலாம். அதுவும் ஐயோ வலிக்கிச்சு காது வேறு, ஐயோ வாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு தயவுசெய்து வாங்க, இந்த பிளேஸை மிஸ் பண்ணாதீங்க. இதுக்காக நம்ம ஊட்டி கொடைக்கானல் அங்கெல்லாம் போகிறத வேலூரில் இந்த மாதிரி ஒரு சொர்க்கமான பிளேஸை வந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியாது. பக்கத்தில் வந்தீங்கன்னா கூட ஒரு குக்கிங்லாம் பண்ணலாம், பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணலாம். இங்கே தான் சொன்ன அந்த சாமி, இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பிளேஸு, இங்கே தான் எல்லாம் குளிச்சுன்னு இருக்காங்க. நம்ம பிளேஸ் மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், தயவுசெய்து வாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிளேஸ்லாம் லைஃப்பில் ஒரு டைம் தான், அதுவும் இந்த மாதிரி சீசனில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மழை வரும், சத்தியமாக மிஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா. இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை, உண்மையாக குளிக்கணும்னு ஒரு ஆசையாக தான் இருக்குது, பட்டு உடம்பு கண்டிஷன் ஏற்றுக்காது. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு டெம்பிள் கோயில் இருக்குது, போகலாம் வாங்க. எல்லா காய்ஸ் வணக்கம். இப்போ அமிர்தி காட்டுக்குள்ளே போகிறோம், இந்த ஃபீலே வேறு லெவலில் இருக்கும் போது, எக்ஸைட்மெண்ட்டு. உள்ளே போகிறோம், வீடியோ பிடிக்கிறோம் ஓகேங்களா காய்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அமிர்தியோட என்ட்ரன்ஸ், இதில் தான் நம்ம டிக்கெட் வாங்கிக்கணும். ஆக்சுவலி ரெண்டு பேரும் வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா டிக்கெட்டு 45 ருபீஸ். நீங்கள் ஃபேமிலியோடு வந்தால் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் டிக்கெட் வாங்கிங்க, உள்ளே ஒரு சில இதெல்லாம் போய் பார்க்கலாம் ஓகே வரீங்களா. வந்து பார்த்திங்கன்னா அமிர்தியோட என்ட்ரன்ஸு, உள்ளே போகிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டே இருக்கோம், அமிர்தி மிருக காட்சி. உள்ளே என்ட்ரன்ஸில் இப்படி தான் போகிறோம். பார்த்திங்கன்னா அமிர்தி சிறுமி மிருக காட்சி சாலை தங்களை இனிதே வரவேற்கிறது. உள்ளே போகிறோம், என்ட்ரன்ஸ்குள்ளே வந்துட்டோம். ஸோ எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் காய்ஸ் கண்டிப்பாக. அமிர்தி மினி ஜூ நீர்விழிச்சி, இது பார்க்கு ரிசப்ஷன். போகலாங்களா உள்ள என்ட்ரன்ஸில். இதான் அமிர்தி பூங்கா, உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். என்ட்ரன்ஸில் போயின்னே இருக்கோம், உள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது ஏது இருக்குன்றத டீட்டெயிலாக பார்ப்போம். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா பருந்து, என்ட்ரன்ஸில் நம்ம தலைவன் உக்காந்துன்னுக்குறான், மயமாக இது மொபைல் எங்கே பிடிங் பண்ணணும் காய்ஸ். பருந்து பார்த்தீங்களா, ஒன்று ஒன்றும் இப்போ தான் என் லைஃப்லே ரியல் லைஃப்லேயே பருந்து தான் பார்க்குறேன், ஹாலிவுட் படத்தில் பார்த்ததோட சரி. இவ்வளோ பெருசு பாருங்களேன் அப்பா. ஏய் ஒரு போஸ்ட் கொடு, ஐயோ பறக்குது.
அப்பா ஐயா ஐயா ஆ சண்டையா அப்பா ஆ ரெண்டு பேர் கேட்டாங்க ஒரு குஞ்சு ஒன்று ஆ எப்படி கத்துது போறா பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் காதல் பறவை நான் சிங்கிளாக சுற்றினு இது ஆள் காணும் போல இது ஆஹா எவ்வளோ ஒயிட்டாக எவ்வளோ அழகாக இருக்குப்பண்ண முள்ளம்பன்றி பெருசாக இருக்கும் காட்டிலலாம் காட்டிலையா முள்ளம்பன்றி அது முள் தான் விஷம் ஆமாம் ஆஹா இதோட பெருசாக இருக்கும் ஆ எல்லாமே சாப்பிடுது நானே சின்னதா இருக்கும் நினைச்சுன்னு இதோட பெருசா பன்னி சைஸ் இருக்கும் பன்னி சைஸா இந்த டிவி எல்லாம் காமிக்கிறாங்க சின்னதா தான் பெருமாள் கோயில் வரும் மல்லாட்டு போட்டுருவோம் அப்புறம் கிழங்கு இது நெருப்பு கண்டா தான் ஓடும் இதுக்கும் பாம்புக்கு தான் ஆகாது அப்படிலாம் கீரி பிள்ளைக்கும் பாம்புக்கு தான் ஆகாது ஆஹா இது முள்ளம் பன்றி பார்க்கறது முயல் மாதிரி தாங்குது முள் அந்த முள் அடிக்கும் முள்ளம் பன்றி போட்டுருமோ இவ்வளோ பெருசு இருக்குல்ல முள் கேரட்டு உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டுக்கிறாங்க போகிறேன் காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் கிட்ட போக முடியல ஏன்னா இதுக்குள்ளே மட்டும்தான் போய் பார்க்க முடியும் போல இருக்குது அதை தாண்டி பார்க்க முடியாது போல இருக்குது எக்கச்சக்கமாக இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு கூட்டமே இருக்குது வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டீங்க எவ்வளோ இருக்கு போகிறான் தாத்தா தண்ணி குடிச்சுன்னு இருக்கு இங்கே ஒரு கேங்கு இங்கே ஒரு கேங்கு எங்க இங்கே போகிறான் எம்மாவும் பேசுடா சாமி பார்த்துக்கிறியா தாத்தா இது முன்ன இது வாயா இல்லை அருவாவா அம்மா பெருசு இருக்கு ஓய் வரையா சண்டைக்கு ஒத்தி ஒத்தி தையோ தாத்தா வாய் பார் தாத்தா ஆல் பாடி கிளீனிங் தட் ஒன்லி ஃபார் வாய் கீழே ஒன்று குஞ்சுங்களா இருக்குது எம்மா பெருசுடா சாமி இந்த பரம் குட்டி குட்டி இது எங்க அது மூக்கு விட்டா எல்லாரையும் வந்து போட்டுரும் போல இது அப்பா சமா 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 நீ அப்படியே இதுவா இவ்வளோ பெரிய ரொக்க போகிறேன் கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா மயில் இருக்குது பியூர் ஒயிட்லேயும் இருக்குது அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கலர்லேயும் இருக்குது அதை பாருங்கள் கலர்ஃபுல் மயில் ஒன்று இருக்குது
வாடா 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 கிட்ட வாடா, வந்து என் தலையில ஒன்னு போட்டுடா மயிலே, வாடா வாடா வாடா. அங்க பாறேன் கேங்கா இருக்கு தாத்தா, இவ்வளோ பெரிய தோகை பாறா, தோகை மயில் வெயிட்டு ஃபுட்டு எல்லாம் சூப்பராக இருக்கு காய்ஸ். மயிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக வாங்க. இந்த பிளேஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாத பிளேஸ் கண்டிப்பாக சொல்கிறேன், சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக வாங்க. ஹாய் காய்ஸ், வீடியோ முடிஞ்சிடுச்சு. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருந்தால் கண்டிப்பாக வேலூரில் வந்து பார்த்தீங்கன்னா சிவகிரி கோயில் வித் அமிர்தி நீங்கள் வந்தால் கண்டிப்பாக பாருங்கள். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆள் தண்ணி சத்தம் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம சேனலுக்கு கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எதனா தப்பு பண்ணியிருந்தால் சொல்லுங்கள், முடிஞ்சளவு ஷேர் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ 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 தேங்க்யூ.